ஹாய், ஐம் ROCKY ராக்கி. நம்ம தியானம் பண்ணுறவங்க அட்டாங்க யோகத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு வலிஞ்சி உங்கள் மேலே திணிச்சு நான் வலியுறுத்தி கேட்டுக்கிறேன். இந்த அட்டாங்க யோகத்தில் இயமம்னா என்ன, நியமம்னா என்ன, அதில் என்னென்ன அடங்குது, அதை எப்படி நம்ம கடைபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதில் 8 படிநிலைகள் இருக்குது. அந்த 8 படிநிலைகளில் பிராணாயாமம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இந்த பிராணாயாமம் அப்படின்றது நீங்கள் பெருசாக இதை நினச்சிக்காதுங்க. சமஸ்கிருத மந்திரங்கள்லாம் யூஸ் பண்ணணும், இது வந்து பிராமணர்கள் கைக்கொள்கிற முறை அப்படின்னு நீங்கள் பெருசாக எதுவும் யோசிக்க வேணாம். நான் சொல்கிற பிராணாயாம முறை, பிராணாயாமம் அப்படின்னா மூச்சு பயிற்சி தான். அந்த நான் சொல்கிற இந்த மூச்சு பயிற்சி நீங்கள் செய்யுங்க. ரொம்ப எளிமையான ஒரு மூச்சு பயிற்சி. இதை எல்லாராலையும் உங்களால் செய்ய முடியும். ரொம்ப அபரிமிதமான உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய, இந்த பிரபஞ்ச ஆற்றலை உங்களுக்குள்ளே சேகரிக்கிற ஒரு மூச்சு பயிற்சி. ரொம்ப எளிமையான மூச்சு பயிற்சி. நான் சொல்கிறத நீங்கள் கடைபிடிங்க. இதுதான் பிராணாயாம பயிற்சியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மூச்சு பயிற்சியை நமக்கு கொடுத்தது ரிஷி தத்ராத்ரேயர். தத்ராத்ரேயர் எழுதின யோக சாஸ்திரம் அப்படின்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட மூச்சு பயிற்சி தான் இந்த பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சிக்கு நம்ம பயன்படுத்துகிற முறைகள் மூணே மூன்று தான். இந்த மூணு செயல்பாடு தான், ஒன்று ரேசகம், இன்னொன்று பூரகம், இன்னொன்று கும்பகம். இந்த ரேசகம், பூரகம், கும்பகம் இதை மூணு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ரேசகம் அப்படின்னா மூச்சை வெளியே விடுறது, பூரகம் அப்படின்னா மூச்சை உள்ளே இழுக்கிறது, கும்பகம் அப்படின்னா மூச்சை உள்ளே நிறுத்துறது. இந்த மூன்று முறையை பயன்படுத்தி தான் இந்த மூச்சு பயிற்சியை நம்ம செய்ய போகிறோம். சரி, இந்த மூச்சு பயிற்சி எவ்வளோ காலம் நம்ம செய்யணும் அப்படின்னு கேட்டால், 3 மாதங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யணும். 90 நாட்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு வரணும். தொடர்ச்சியாக நீங்கள் 90 நாட்கள் செய்யணும். ஆனால் 90 நாட்கள் செய்யணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஆனால் தொடர்ச்சியாக 90 நாட்கள் செய்யணும்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் 6 மாதம் செய்யலாம், 1 வருடம் செய்யலாம், நீங்கள் எவ்வளோ நாள்னா செய்யலாம். ஏன்னா எவ்வளோ நாள் செய்கிறீங்களோ அவ்வளோ ஆற்றல் உங்களுக்குள்ளே பெருகும். அதே போல் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்யணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 4 வேலை செய்யணும். 4 வேலைகளில் இந்த மூச்சு பயிற்சி செய்யணும். அது எந்தெந்த வேலை அப்படின்னா, வைகரை பொழுதும் காலை பொழுதும் இணையிற நேரம், சூரியன் உதய டைம், உதிக்கிற டைம். அதே போல் நண்பகல், அதுக்கப்புறம் எற்பாடும் இரவும் சேர்ற நேரம், சூரியன் மறையுது இல்லையா அந்த நேரம். அதுபோல் யாமம், இந்த 4, அதாவது சூரியன் உதிக்கிற நேரம், நண்பகல், சூரியன் மறையிற நேரம், அதுக்கப்புறம் யாமம். இந்த 4 வேலைகள்லையும் நீங்கள் இந்த மூச்சு பயிற்சியை செய்யணும். சரி, இந்த 4 வேலையும் செய்கிறீங்க இல்லையா, ஒரு வேலைக்கு எத்தனை முறை இந்த மூச்சு பயிற்சி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேலைக்கு 20 முறை நீங்கள் செய்யணும். இந்த மூச்சு பயிற்சியை 20 முறை செய்யணும். இந்த மூச்சு பயிற்சி செய்யும்போது உங்களுடைய வயிறு மேக்சிமம் காலியாக இருக்கணும். நீங்கள் சாப்பிட்ட உடனே செய்யக்கூடாது. சாப்பிட்டு 3 மணியிலிருந்து 4 மணி நேரம் கழித்து தான் இந்த மூச்சு பயிற்சியை செய்யணும். அது இல்லாமல் மூச்சு பயிற்சி செய்யும்போது உங்களுடைய வயிறு கிட்டத்தட்ட அரை வயிறு அல்லது முக்கால் வயிறு காலியாக இருக்கணும். அப்படி காலியாக இருக்கும்போது தான் உங்களால் இந்த மூச்சு பயிற்சி செய்ய முடியும், இல்லைனா ரொம்ப சிரமமாகவும் போயிடும். ஏன்னா அந்த மூச்சு காற்று உள்ளே இழுத்து உங்களுக்கு கும்பகம் செய்கிறீங்க இல்லையா, அந்த மூச்சை உள் நிறுத்துறதுக்கு அதுக்கு வந்து உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே ஸ்பேஸ் வேணும், இடம் வேணும். அப்படி இடம் இல்லாமல் நீங்கள் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா அது சிரமமாக இருக்கும். அதிகமாக மூச்சு காற்று உள்ளே நீங்கள் உங்களால் இழுக்க முடியாது, அது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் உங்கள் வயிறு இந்த மூச்சு பயிற்சி செய்யும்போது அரை வயிறு அல்லது முக்கால் வயிறு காலியாக இருக்கணும். நீங்கள் ஒருவேளை தப்பி தவிர சாப்பிட்ருந்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டு 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் கழித்து நீங்கள் செய்யணும். பால் குடிச்சிங்கன்னா, எளிமையான உணவுகளாக இருந்தால் 3 மணி நேரம் கழித்து செய்யலாம். சில கடினமான உணவுகள் இருந்தால், செரிமானத்துக்கு அதிக நேரம் எடுத்துக்கிற உணவுகளாக இருந்தால் நீங்கள் 4 மணி நேரம் கழித்து இந்த மூச்சு பயிற்சியை செய்யலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் நீங்கள் 4 வேலை செய்ய முடியலன்னா கூட குறைஞ்சபட்சம் 2 வேலையாசம் நீங்கள் செய்யணும். ஏன்னா நீங்கள் அந்த 2 வேலையாசம் செய்யும்போது தான் உங்களுக்கு ஏதாவது நோய் வைப்பட்டிருந்தீங்கன்னா கூட அந்த நோய் நல்லாயிரும். ஏன்னா எல்லாமே இந்த பிராணன், நம்ம உடம்புக்குள்ளே பிராணன் போகும்போது நம்ம உடம்பில் வந்து ஹீல் பண்ணுது. அந்த பிராணன் வந்து நம்ம உடம்பவே ஹீல் பண்ணிடும். ஏதாவது நீங்கள் நோய் வைப்பட்டிருந்தால் கூட, மூட்டு வலி, இல்லை வந்து ஏதாவது ஒரு நுரையீரல் பிரச்சனை, ஏதாவது தலைவலி, சின்ன சின்ன காய்ச்சல், இந்த மாதிரியான சின்ன சின்ன நோய்களை கூட இது சரி பண்ணிடும். உங்களை ஹீல் பண்ணுறதுக்கான அத்தனை தகுதியும் உள்ள மூச்சு பயிற்சி இந்த பயிற்சி. இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிச்சே ஆகணும். ஒரு நாளைக்கு 2 வேலையாசம் நீங்கள் செய்யணும். சூரிய உதயம் நேரம், சூரியன் மறையிற நேரம், இந்த 2 வேலையாசம் நீங்கள் செய்யணும். சரி, இந்த மூச்சு பயிற்சி எப்படி செய்யலாம் அப்படின்னா,
நீங்கள் தியான மன்றத்துக்கு உட்காடுறீங்க இல்லையா, அதே போல தான் தியான மன்றத்துக்கு நீங்கள் சுகாசனத்தில் உட்காந்துடுறீங்க. பத்மாசனம் கூட வேணாம், நீங்கள் போட்டுக்க முடிஞ்சால் போட்டுக்குங்க, இல்லை சுகாசனத்தில் உட்காருங்க. சுகாசனத்தில் உட்காந்து அல்லது நார்மலாக நீங்கள் சம்மணம் போட்டு உட்காருவீங்க இல்லையா, நார்மலாக சம்மணம் போட்டு கூட நீங்கள் உட்காந்துக்கிட்டு முதுகு தண்டு நேராக இருக்கணும். இது முதல் கண்டிஷன், முதல் விதி வந்து முதுகு தண்டு நேராக இருக்கணும், கழுத்து முதுகு தண்டுக்கு நேராக இருக்கணும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், கழுத்து முதுகு தண்டும் கழுத்தும் நேராக இருக்கணும். கொஞ்சம் அந்த கழுத்து அந்த நம்ம தலை உங்கள் கண் வந்து நெஞ்சு பார்க்கணும் அப்படி வச்சுக்கோங்க. நேராக கழுத்து நேராக இருக்கணும், கழுத்து நேராக இருந்து உங்களுடைய அந்த உங்கள் கண் வந்து நெஞ்சு பார்க்குற மாதிரி கீழே குமிஞ்சி லைட்டாக குமிஞ்சிங்கன்னா உங்களுடைய அந்த வாய்க்கீழ் தாடை வந்து உங்கள் நெஞ்சு முட்டும் ரைட்டுங்களா. உங்கள் கழுத்து கொஞ்சம் முட்டும், அப்படி கீழ் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும், மேலே பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது. முகம் வந்து கீழ் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும், குறிப்பாக உங்கள் கண் வந்து நெஞ்சு பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி நீங்கள் வச்சுக்கணும், இதுதான் பொசிஷன். நீங்கள் இந்த பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு முதுகு தண்டு நேராக வச்சுக்கிட்டு கையை வந்து நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்கன்னா, மூச்சு பயிற்சி செய்ய நார்மலாக எப்படி வைப்போம், ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் மடக்கிக்குவோம், கட்ட விரலையும் மோதிர விரல் அண்ட் சுண்டு விரல் இதை நீட்டிக்குவோம். ஓகேவா, இப்படி வச்சுக்கிட்டு உங்களுடைய கட்டை விரல் வந்து வலது நாசியை பிடிச்சிக்கணும், அமுத்தி பிடிச்சிக்கணும். உங்களுடைய சுண்டு விரலும் மோதிர விரலும் இடது நாசியை உங்களுக்கு அமுத்தி பிடிச்சிக்கணும். ஸோ இப்படி அமுத்தி பிடிச்சிக்கிட்டு முதல்ல வலதுலேருந்து ஆரம்பிக்கிறீங்க. இடது நாசியை அமுத்தி பிடிச்சிக்கிட்டு வலது நாசியை திறந்து மூச்சியை எவ்வளோ முறை உங்களால் இழுக்க முடியுமோ, எவ்வளோ இழுக்க முடியுமோ அவ்வளோ இழுக்கிறீங்க. பொறுமையாக உள்ள எவ்வளோ காற்று இழுக்க முடியுமோ அப்படி இழுக்கிறீங்க. இழுத்து கட்டை விரலால் உங்களுடைய வலது நாசி மூடிக்கிறீங்க. இப்போ இடது நாசியும் மூடி இருக்குது, வலது நாசியும் மூடி இருக்குது. அது அப்புறம் உள்ளே நிற்கிது, காற்று வந்து உள்ளே எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்டோர் பண்ணி நிறுத்துங்க. உங்களால் வயிற்றுக்குள்ளே கூட நிரப்ப முடியும், வயிறு புட்டுன்னு நிறுத்த முடியல காற்று, அந்த மாதிரி கூட நிறுத்துங்க. எவ்வளோ காற்று உள்ளே நிறுத்த முடியுமோ அவ்வளோ காற்றை நிறுத்தி கும்பகம் செய்யுங்க. எவ்வளோ நேரம் உங்களால் முடியுது அப்படியே நீங்கள் மூச்சு அப்தி பிடிச்சிக்கணும். உள்ளார காற்று இருக்கணும், நீங்கள் மூக்கை வந்து அமுத்தி பிடிச்சிருக்கணும், ரெண்டு நாசியும் நீங்கள் அடைச்சிருக்கணும், அடித்து உள்ளே நிறுத்துறீங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ, இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் அப்படியே இருந்துட்டு, ஆ இவ்வளோ போதும் இவ்வளோ தான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லக்குள்ளே உங்களுடைய வலது நாசி வந்து அமுத்தி பிடிச்சிட்டே இருக்கணும். இடது நாசியில் அந்த சுண்டு விரலையும் மோதிர விரலையும் அப்படியே ஓப்பன் பண்ணி மெதுவாக வெளியே விடுறீங்க, அப்படியே ரேசகம் வெளியே விடுறீங்க. ஓகேவா, அப்படியே இப்படி வலது நாசி அமுத்தி பிடிச்ச அப்படியே அதே மாதிரி நீங்கள் இடது நாசியில் அப்படியே இழுக்கிறீங்க. முன்னாடி எப்படி வலது நாசியில் காற்று இழுத்துங்களோ அதே மாதிரி ஃபுல்லாக இழுக்கிறீங்க, அப்படியே இழுத்து அதே போல் நாசி ரெண்டு நாசியும் மூடிக்கிறீங்க, உள்ளே கும்பகம் பண்ணுறீங்க. ஓகேவா, கும்பகம் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் உங்களால் உள்ளே நிறுத்த முடியுமோ நிறுத்திட்டு அப்படியே வலது நாசியை ஓப்பன் பண்ணி அப்படியே மெதுவாக வெளியே விடுறீங்க. ஓகேவா, இது ஒரு முறை, நான் 20 முறை சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு முறை இது தான். ஃபஸ்ட்டு வலது நாசியை ஓப்பன் பண்ணி வலது நாசியில் எல்லா காற்றையும் இழுத்து உள்ளே நிறுத்துறீங்க, அப்புறம் இடது நாசி ஓப்பன் பண்ணி விடுறீங்க. அப்படி அதே பொசிஷனில் இடது நாசியில் காற்று இழுக்கிறீங்க, உள்ளே நிறுத்துறீங்க, வலது நாசியில் விடுறீங்க. இது ஒரு முறை, அதாவது வலது நாசியில் இழுத்து உள்ளே நிறுத்தி, இடது நாசியில் விட்டு இடது நாசியில் இழுத்து உள்ளே நிறுத்தி வலது நாசியில் விடுறீங்க. இது ஒரு முறை. இப்படி 20 முறை, ஒரு வேலைக்கு 20 முறை செய்யணும், ஒரு நாளைக்கு 4 முறை செய்யணும், 4 வேலைகளில் செய்யணும். இது மாதிரி செய்யும்போது நமக்கு அபரிவிதமான ஆற்றல், கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு சரியான ரிசல்ட்டை உங்களால் பார்க்க முடியும். அதே போல் எடுத்த உடனே உங்களால் சத்தியமாக செய்ய முடியாது, இதை வந்து செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஆஸ்துமா இந்த மாதிரி மூச்சு பிரச்சனைங்க, நுரையீரல் பிரச்சனை, மூச்சு பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டாம், இதை செய்ய வேணாம். அதே மாதிரி எங்கே உட்காந்து செய்யணும்னா, நீங்கள் கீழே உட்காந்துங்க, கட்டில் மேலே உட்காந்துங்க, இல்லை சேர் மேலே உட்காந்துங்க, எங்கனால உட்காந்துங்க, ஆனால் முதுகு தண்டு நேராக இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்குங்க. இப்படி உட்காந்து நீங்கள் செய்யும்போது உங்களுக்குள்ள அந்த ஆற்றல் பெருகிறத நீங்கள் செய்யுங்க. ஒரே நாளில் நீங்கள் பாருங்கள், நீங்கள் உங்கள் உடம்பு வந்து எப்படி புத்துணர்ச்சியாக மாறுது அப்படின்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே இப்போ செய்யும்போது நீங்கள் சொங்கியாட்டம் இருந்திருப்பீங்க, சொங்கியாக நோஞ்சானா சோர்ந்து போய் இருந்திருப்பீங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு செய்யுங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ புத்துணர்ச்சியாக எவ்வளோ ஆற்றல் உங்களுக்குள்ளே சேருதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்படி நீங்கள் 90 நாள் செஞ்சுட்டு வரும்போது உங்கள் உடம்பே கம்ப்ளீட்டாக ஹீல் ஆயிரும். உங்களுக்கு சின்ன சின்ன உபாதைகள், எல்லா உபாதைகளும் உங்களுக்கு சரியாகி உங்கள் உடம்பே ஒரு புதுசாக பிறவி எடுத்த மாதிரி ஆயிரும்.
ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நீங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்யும்போது முதல்ல தொடக்கத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கைக்கு இது இல்லையா, அந்த ஆள்காட்டி விரலை ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் மடக்கிக்கிட்டு மற்ற மூன்று விரலையும் நீட்டிட்டு இப்படி இப்படி மூச்சு மூச்சு அமுத்தி பிடிக்கிறோம் இல்லையா, நாசியை இப்படி நாசியை அமுத்தி பிடிக்கும்போது இந்த கை வலி எடுக்கும். ஒரு ஒரு மூணு மூணு கூட செய்ய முடியாது, மூணு டு அஞ்சு முறை கூட உங்களால் செய்ய முடியாது. 20 முறை என்ன செய்யறது, ஒரு வேலைக்கு உங்களால் 3 முறை 4 முறை அல்லது 5 முறை கூட செய்ய முடியுது. ஏன்னா உங்களால் மூச்சு இழுக்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்காது, கை வந்து பிடிக்கிறது பிரச்சனையாக இருக்கும். இந்த நாசி அமுத்தி பிடிச்சி இப்படி இப்படி கை வந்து உங்களுக்கு சரியான பொசிஷனில் நிற்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக கூட வச்சுக்கோங்க. நமக்கு என்ன, நமக்கு வந்து மூச்சு உள்ளே போயிட்டு, அதாவது நமக்கு ரேசகம் பூரகம் கும்பகம் இது நடக்கணும். ரேசகம் எவ்வளோ மூச்சை வந்து வெளியே விடணும்னா ஃபுல்லாக தள்ளிடணும், வெளியே தள்ளிட்டு அப்படியே மூச்சை வந்து இழுக்கிறீங்க, பூரகம் பண்ணுறீங்க. எவ்வளோ உங்களால் இழுக்க முடியுமோ உள்ளே இழுத்து வயிறு ரப்பர் வரைக்கும் புட்டு இழுத்து அப்படியே அமுத்திடுறீங்க. அமுத்தி பிடிச்சி கும்பகம் மூச்சை உள்ளே நிறுத்துறீங்க. அதுக்கப்புறம் லைட்டாக அடுத்த நாசியை, நம்ம இழுத்த நாசியை மூச்சு இழுத்தோம் இல்லையா, அந்த நாசியை அமுத்தி பிடிச்சிட்டு மற்றொரு நாசியை ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் மூச்சை ஃபுல்லாக மெதுவாக வெளியே விடுறீங்க ரேசகம். இந்த மூன்று செயல்பாடுகளும் கரெக்டாக நடந்தால் சரி. கைகள் வந்து உங்களை முடிஞ்சால் ஒரு முறை ரெண்டு முறை வைங்க, நான் சொன்ன பொசிஷனில் வச்சு மூச்சு பயிற்சி செய்கிற மாதிரி வச்சு செய்யுங்க. அப்படி முடியலையா, நார்மலாகவே கட்டு விரல் வந்து வலது மூக்கை அமுத்தி பிடிச்சிக்கிட்டோம், மீதி நான்கு விரலும் நீட்டிட்டு இடது நாசியை அமுத்தி பிடிச்சிக்கிட்டோம். இப்படி அமுத்தி பிடிச்சி கொடுவேன், ஒரு ஒரு நாசியை ஓப்பன் பண்ணி மூச்சு இழுத்து அமுத்தி பிடிச்சிக்கிட்டு இன்னொரு நாசியை ஓப்பன் பண்ணி மூச்சை விட்டுங்க. இப்படி பண்ணுங்கள், ஆள்காட்டி விரல் வலது நாசி, மற்ற நாலு விரலும் இடது நாசி. இப்படி இப்படி பண்ணி பாருங்கள், இது ஈஸியாக இருக்கும், உங்களால் செய்ய முடியும், 10 முறை கூட செய்ய முடியும். தொடக்கத்தில் நீங்கள் 20 முறை தான் செய்யணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது, ஒரு 3 முறை இல்லை அல்லது 4 5 முறை போதும். இவ்வளோ செஞ்சால் போதும், அதிகமாக கஷ்டப்பட்டு செய்ய வேணாம். நம்ம வந்து 20 முறை சொல்லியாச்சு இல்லை, 20 முறை செய்ய சொல்லிக்கிறாரு, கண்டிப்பாக நம்ம 20 முறை செய்யணும் 20 முறை செய்யணும் அப்படின்னு வலிஞ்சி உங்களை நீங்களே திணிக்க வேணாம். இந்த பயிற்சியில் எதையுமே திணிச்சு செய்யக்கூடாது, திணிச்சு செய்கிற பயிற்சி வந்து அதிக நாள் நீடிக்காது. நீங்கள் உங்களை இந்த பயிற்சியில் திணிச்சிங்கன்னா ஒரு வாரம் கூட நீங்கள் தாக்கு பிடிக்க மாட்டீங்க, நீங்கள் செய்ய மாட்டீங்க. அழகாக செய்யுங்க, பொறுமையாக செய்யுங்க, சுகமாக செய்யுங்க. அதே மாதிரி இன்னொன்று, நீங்கள் எந்த சரியான டைமில் எந்த டைம் நம்ம சூரிய உதயத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் போங்க, கூகுளை ஓப்பன் பண்ணுங்கள், உங்கள் ஊர் எதுவோ அந்த ஊர் பேரை நீங்கள் போட்டு சூரிய உதய நேரத்தை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது உங்கள் ஊரில் சூரியன் உதய நேரத்தை காட்டும். அது அந்த சூரிய உதய நேரத்திலேயே நீங்கள் செய்யணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. ஏன்னா அந்த டைம்லேயே நீங்கள் செய்யணுன்னா அது முடியாது இல்லை, ஒவ்வொரு நாளும் முடியாது இல்லை, நாட்களில் நேரம் தவறும் இல்லை. அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சூரியன் உதயது இல்லையா அந்த நேரம் இது இல்லையா, அந்த நேரத்துக்கு முன்னாடி ஒரு நாழிகை, பின்னாடி ஒரு நாழிகை. அப்போ ஒரு நாழிகை என்பது 24 நிமிடம். அப்போ சூரிய உதய நேரம் ஒரு சப்போஸ் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், உங்கள் ஊரில் சூரிய உதயம் காலையில் ஒரு 6 மணிக்கு அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு எடுத்துக்காட்டு 6 மணி. அப்போ முன்னாடி 24 நிமிஷம், பின்னாடி 24 நிமிஷம், அப்போ மொத்தம் 48 நிமிஷம் கேப் இருக்குதுல்ல, அந்த 48 நிமிஷத்தில் எந்த டைம்னாச்சும் நீங்கள் செய்யலாம். அதே போல தான் ஈவினிங் வந்து சூரியன் மறையிற நேரத்துலையும் அதே மாதிரி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், சூரியன் மறையிற நேரம் உங்களுக்கு அது காட்டும். அந்த டைம்லேருந்து ஒரு நாளைக்கு முன்னாடி 24 நிமிஷம் முன்னாடி, ஒரு நாளைக்கு பின்னாடி 24 நிமிஷம் பின்னாடி, மொத்தம் 48 நிமிஷம் கணக்கு வச்சு அந்த 48 நிமிஷத்துக்குள்ளே எந்த டைம்லாம் நீங்கள் அந்த பயிற்சியை செஞ்சுக்கலாம். ஸோ மறக்காதீங்க, சரியான டைமில் சரியான வேலையில் முடிஞ்ச 4 வேலை கூட நீங்கள் செய்யுங்க, 2 வேலை மட்டும் இல்லை 4 வேலையும் செய்யுங்க. மதியான நேரத்தில் ஒரு 12 மணிக்குள்ளே, இரவு நேரத்துலையும் 12 மணிக்குள்ளே, இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே எந்த டைம்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம், யாமத்துலேயும் சரி நண்பகல்லையும் சரி. இந்த 4 வேலைகளில் ஒரு வேலைக்கு 20 முறை இந்த மூச்சு பயிற்சி 90 நாட்களுக்கு நீங்கள் 3 மாத காலத்திற்கு செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஆற்றல். அந்த பிராணாயாமம்னு சொல்லுவாங்களே, அது பிராமண முறைப்படி நிறைய சமஸ்கிருத மந்திரங்களாம் யூஸ் பண்ணி ஏதோ பண்ணுவாங்க பிராணாயாமத்தில். நான் எளிமையான மூச்சு பயிற்சியாக நான் இதை தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன், நான் எதையுமே எளிமையாக தான் நான் சொல்லுவேன், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தி வருத்தி எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எளிமையானத்தை கொண்டு வந்து சேர்க்குறது தான் என்னுடைய வேலை, என்னுடைய பணி. ஸோ அது அந்த மாதிரி தான் இந்த மூச்சு பயிற்சி உங்ககிட்ட வந்து நான் சேர்க்குறேன். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், இன்னிலேருந்து நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா,
அடுத்து உடனே அடுத்த நேரத்துலேருந்து அடுத்த மணித்துளிகள்லேருந்தே கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு டெமோ ஒரு 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 முன்னோட்டமாக கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த கை வந்து ஹேண்டில் பண்ணுறது, அந்த விரல்களை வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் அது அதை பழக பழக சரியாக போயிடும். அப்படிலாம் நார்மலாக நான் சொன்ன மாதிரி ஆள்காட்டி விரல் அண்ட் நாலு விரலை நீட்டிக்கிட்டு கூட ஒவ்வொரு நாசியும் அமுத்தி பிடிச்சி நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த மூச்சு பயிற்சி நீங்கள் கட்டாயம் எல்லோரும் செய்யணும். தியானம் பண்ணுறவங்க நிச்சயமாக செய்யணும். இதை செஞ்சுட்டு நீங்கள் தியானத்தை ஆரம்பிக்கும் போது அற்புதமாக இருக்கும். உங்களுடைய கவனம் வந்து ஒருநிலைப்படும், அருமையாக ஒரு நிலைப்படும். கவனம் வந்து எங்கேயும் செதறாது, அப்படியே ஒரே நிலையில் சீராக இருக்கும். தியானமும் சூப்பராக கை கூடிடும். நன்றி. இந்த மூச்சு பயிற்சியை செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க. நன்றி.